திட்டங்களை அரசு தீட்டினாலும் அவற்றை மக்களிடம் கொண்டு செல்வதில் பெரும்பங்கு ஆற்றுபவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள்தான். அனைவருக்கும் தெரிந்த மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள். நமது மாநிலத்திலும் கூட குறிப்பிடத்தகுந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். அச்சமின்றி யார் தவறிழைத்திருந்தாலும், அவர்கள் அதிகார வர்க்கமாக இருந்தாலும், தைரியமாக தன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மிகவும் அரிதானவர்கள். இப்படி சொன்னதும் நம் நினைவுக்கு வருபவர்கள் வெகு சிலர்தான். குறிப்பாக சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். இதே போல தற்போது கேரள அரசை பதற வைத்த அதிகாரியாக, குடைச்சல் கொடுத்த அதிகாரியாக, தவறு எங்கிருந்தாலும் தைரியமாக தட்டி கேட்ட அதிகாரியாக வலம் வந்தவர்தான் ரேணுராஜ் ஐஏஎஸ். கேரள மாநிலம் தேவிகுளம் தாலுகாவின் சப் கலெக்டர் தான் ரேணுராஜ் ஐஏஎஸ். இந்த ஆண்டு துவக்கத்தில் சப் கலெக்டராக பொறுப்பேற்ற இவரை ஆளுங்கட்சி அதிரடியாக இடமாற்றம் செய்துள்ளது. இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். இவரது பாரபட்சமற்ற தைரியமான நடவடிக்கைகள் தான் இவரது இடமாற்றலுக்கு காரணமாக அமைந்துள்ளது. தான் பதவியேற்ற 9 மாதத்தில் 90க்கும் அதிகமான விதிகளை மீறி கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்றியுள்ளார். இது மட்டுமின்றி விதிகளை மீறி செயல்பட்ட கல் குவாரிகளை மூடியுள்ளார். மூணாரில் ஓடும் முத்ரா ஆற்றின் கரையோரத்தில் புதிதாக பஞ்சாயத்து சார்பில் அரசு கட்டிடம் கட்டப்பட்டது. இது நதிக்கரை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று அறிந்து உடனடியாக அதை நிறுத்தச் சொன்னார் ரேணுராஜ் ஐஏஎஸ். இப்படி பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படாத ரேணுராஜ் ஐஏஎஸ் சமீபத்தில் செய்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக ஆளுங்கட்சியினால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கேரளாவின் ஆளுங்கட்சி பிரமுகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜாய்ஸ் ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர், இவர்கள் முறைகேடாக 20 ஏக்கர் நிலத்தை பட்டா செய்துள்ளதாக சொல்லி அதனை ரத்து செய்துள்ளார் ரேணுராஜ் ஐஏஎஸ். இங்கிருந்துதான் அரசுக்கும் இவருக்கும் மோதல் துவங்குகிறது. ஒரு சமயத்தில் மக்கள் முன்னிலையிலேயே ரேணுராஜை சிபிஎம் கட்சியை சேர்ந்தவரும் தேவிகுலத்தின் தற்போதைய எம்எல்ஏவுமான ராஜேந்திரன், ஐஏஎஸ் என்ற 3 எழுத்து இருந்தால் எல்லாம் தெரியும் என்ற மிதப்பா, கலெக்டராகத்தான் படிக்கிறீர்கள், அறிவு என்பது உங்களுக்கு எதுவுமே இல்லை என்று பொதுமக்கள் மத்தியிலேயே அவரை சாடியுள்ளார். இந்த வீடியோ கேரளாவின் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இப்படி இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகவே ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் பஞ்சாயத்து ஆபீஸ் கட்டடத்துக்கு ரேணுராஜ் ஐஏஎஸ் தடை விதித்தது சட்டப்படி குற்றம் என்று கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ராஜேந்திரனுக்கு எதிராகத்தான் நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியிருந்தனர். அவர்கள் என்ன கேட்டிருந்தார்கள் என்றால், ரேணுராஜ் எடுத்த நடவடிக்கை சரிதான், ஆற்றின் கரையோரத்தில் போய் அரசு கட்டிடம் கட்டுவார்களா என்று அரசை கண்டித்து தீர்ப்பை வெளியிட்டிருந்தனர் நீதிபதிகள். இதன் பிறகுதான் ஆளும் சிபிஎம் அரசு ரேணுராஜை இங்கிருந்து இடமாற்றம் செய்ததோடு தற்போது பொது நிர்வாகத்துறையின் செயலாளராக மாற்றம் செய்துள்ளது. டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாலும் கூட சப் கலெக்டர் பதவியில் இருந்த தனது கடைசி நாளிலும் கூட அதிரடி காட்டியிருக்கிறார் ரேணுராஜ் ஐஏஎஸ். குறிப்பாக 1999 முறைகேடாக வாங்கப்பட்ட சுமார் 2.5 ஏக்கர் கொண்ட 4 நிலங்களின் பட்டாக்களை அதிரடியாக ரத்து செய்துள்ளார். இவரது அதிரடி நடவடிக்கைகளை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வரும் அதே நேரம் இவரது டிரான்ஸ்ஃபரை எதிர்த்து கேரள கட்சிகள் போர்க்குடி தூக்கியுள்ளன. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த அதிகாரி ஒருவர் பேசிய போது, தேவிகுளம் மூணாறு இந்த பகுதியின் முக்கிய பிரச்சனையே நில ஆக்கிரமிப்பு தான், காடுகளை தங்கள் இஷ்டத்துக்கு இங்குள்ள லேண்ட் மாஃபியாக்கள் ஆக்கிரமிப்பு செய்கின்றனர், இதனை மீட்டெடுக்கவே ஐஏஎஸ் அதிகாரி ரேணுராஜ் கடுமையாக உழைத்தார், இதற்கெனவே தனியாக ஒரு டீமை அமைத்து அவர் செயல்பட்டு வந்தார் என்று கூறியுள்ளார். தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி ரேணுராஜ் ஐஏஎஸ்ரம் கேட்டபோது, நில அபகரிப்பு என்பது இந்த மலை பிரதேசத்தை முடக்குகின்ற ஒரு புற்றுநோய், அதனால் இந்த நடவடிக்கையை நான் தைரியமாக எடுத்தேன், இதுவரை 9 மாதங்களில் 90 ஆக்கிரமிப்புகளை வெளியேற்றியுள்ளேன், நான் பணிபுரிந்த போது ஒரு நாளை கூட வீணாக்காமல் என் கடமையை செவ்வனே செய்துள்ளேன் என்று நேர்மையாக பேசியுள்ளார். 2014 சிவில் சர்வீஸ் தேர்வில் 2ம் இடம் பிடித்து வெற்றி பெற்றவர்தான் ரேணுராஜ் ஐஏஎஸ். கூடுதலாக இவர் ஒரு மருத்துவரும் கூட.